என் ஊரில் பல திருவிழா நடந்தாலும் இந்த திருவிழா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த திருவிழா பல ஊரில் பல பேரில் சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல், இந்த மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க. பட் இங்கே எங்கள் ஊரில் இங்கே இருக்கிறவங்க இதை லோக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, பொல் எருது ஆட்டம். இதை லோக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, பொலியதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு மாதிரியே இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறேன், பிகாஸ் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து அந்த இடம் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் அண்ட் மோரோவர் எங்கள் பாட்டி வீடு, இதை எங்கள் மம்மி வீடுன்னு சொல்லுவோம், அங்கே தான் எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அசம்பிள் ஆகிற பாயிண்ட் ஏதாச்சும் திருவிழானா. அண்டு இப்போது இந்த வண்டியில் நான் தனியாக போல், என்னோடய தம்பியோடவும் எங்கள் அக்கா பையனோடவும் தான் போகிறோம். எங்கள் மம்மி வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்க் பண்ணிட்டு ரோட்டுக்கு வரலான்னு அப்படியே ரோட்டுக்கு வரோம், உடனே ஒரு மாடு ஓடி வந்துச்சு. அண்டு கரெக்டாக எங்கள் பாட்டி வீட்டுக்கு வெளியே அந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வச்சு கடை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சின்ன வயசில் செம்ம ஆசையாக இருக்கும் அதை வாங்கணும் அப்படின்னு. அண்ட் வாங்கியும் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில டைம் எல்லாம் அடம் பிடிச்செல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இந்த விழா நடக்கிற இடத்துக்கு போகணும். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பீப்புளோட கேதர் ஆகி நிறைய பேரை பார்த்ததில் எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது. டோட்டலாக 15 மாடு இந்த ஃபங்க்ஷனுக்காக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இங்கே எங்கள் ஊரில் நடக்கிற ஜல்லிக்கட்டு எப்படின்னா, மாட்டு முன்னாடி போயிட்டு அவளோட தைரியத்தை வெளியே காட்டலாம். ஸோ அதை பார்த்து மாடு ட்ரிகர் ஆகி ஏதாச்சும் பண்ண வரும். ஸோ அப்படி அந்த மாடு ஏதாச்சும் பண்ண வரும்போது அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்காக தான் இந்த மக்கள் எல்லாம் இங்கே பார்க்குறாங்க. அண்டு இது முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியோடு தான் பண்ணுறாங்க. மாடு ரைட் சைட்லேயே ஒரு செட் ஆஃப் பீப்புளும் லெஃப்ட் சைடில் ஒரு செட் ஆஃப் பீப்புளும் பிடிச்சி கண்ட்ரோலில் வச்சுட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ மாடு ஏதாச்சும் பண்ண வரத்துக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டு. அண்டு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தப்போ கேஷுவலாக பாக்கெட் உள்ள கையை விடுறேன். பாக்கெட்டில் இருந்த பைக் சாவியை காணோம். எனக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு போன வழியெல்லாம் போய் திரும்ப தேடி பார்த்துட்டே வந்தேன். அப்புறம் கடைசியாக எங்கள் மம்மி வீட்டு பின்னாடி நான் பார்க் பண்ண பைக்காண்ட போய் பார்த்தா கன்றாவி சாவி பைக்லேயே கிடந்தது. கிடச்சிருச்சு, சாவி பைக்லேருந்து எடுக்கவே இல்லை. இவனை தூக்கிட்டு வரப்ப அப்படியே சாவி பைக்கில் விட்டு வந்துட்டோம் போல். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் இங்கே வரப்போகிறாங்களாம், ஸோ வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணதுக்கு வாடா அப்படின்னு வந்து என்னை வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போனேன். அண்டு போகிற வழியில் அக்கா பையனையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போனேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் அம்மா அண்ணன் மூணு பேரும் ஒன்றா கிளம்புவோம். தள்ளு அண்டு நானும் எங்கள் அண்ணனும் அப்பப்போ பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம்.
அது பேர் தான் சிக்கலக்கா. ஏதாச்சும் ஒரு சண்டைனா அடித்து தோக்கடிச்சிட்டு வரவனை பார்த்துருப்பீங்க. இவன் எங்கள் அண்ணன் சிக்கலக்கா பண்ணியே தோக்கடிச்சிட்டு வருவான். அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் இவன் பண்றது. அண்ட் இதுதான் எங்க மாமா பையன். ஸ்பிரிங் பொட்டேட்டோ வேணும்னு என்ன கூட்டிட்டு போனான். அப்புறம் மூணு ஸ்பிரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டேன். சாப்பிட்டு இருந்தோம். அண்ட் சாப்பிட்டு வந்து சும்மா இருந்தோமா, இவங்க அக்கா முன்னாடி நாங்கள் இதை விட்டு தனியாக சாப்பிட்டோமே அப்படின்னு சீனை வேற போட்டு இருந்தோம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வைப்பாங்க. இப்போ வண்டியை வந்து ரிப்பேருக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தோம், அதை போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வரதுக்காக போகிறோம். வண்டியில் சுற்றுற வேலைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒரு வேலையாகவே நான் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஜாலியாக வண்டியில் சுற்றிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அகைன் ரிட்டர்ன் வந்து பார்த்தப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. அந்த ஈவினிங் அப்போவும் மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வர அங்கே மேலே நிற்கிற கூட்டம் கம்மியாகாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் நான் குட்டி பையனாக இருக்கும்போது மேலே ஏறி வழி இல்லாத இடத்துல ஒரு குட்டி இடம் கிடைச்சாலும் அதுக்குள்ளே பூந்து போய் செவத்து மேலே உக்காந்துட்டு மேலே இருந்து கீழே நடக்கிறதெல்லாம் நின்று பார்த்த அந்த ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு நான் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணேன். செம ஜாலியாக இருக்கும் மேலே போய் ஏறி பார்க்குறது. அவங்க வீட்டுக்காரங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அலோவ் பண்ணுவாங்க. அந்த அலோவ் பண்ணுற மனசு இருக்கே, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு இப்போ வர எனக்கு தோணும். அண்டு ஸ்கை டார்க் ஆனதுனால லாஸ்ட்டாக இருந்த மாடுங்களெல்லாம் வேகமாக கூட்டிகிட்டு வந்து டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. பட் லாஸ்ட் ஒன்னோட ஆட்டம் வேற மாதிரி இருந்தது. பதினஞ்சு மாடோட ஆட்டமும் நடந்து முடிஞ்சிட்டு பிறகு ட்ரம்ஸ் வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க.
ஃபைனலி யாருக்கும் எதுவும் ஆகாமல் சேஃபாக நடந்து முடிஞ்சது. அண்ட் நானும் கடைசியாக அந்த ட்ரம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு.